வணக்கம் நண்பா, பீஸ்ட் படத்தை பத்தின ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2022 பொங்கலுக்கு பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு ரெண்டு நாளா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் அபிஷியலா வெளியில வரல அப்படின்னாலும் 100% பீஸ்ட் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த நிலைமையில தெலுங்கு சினிமால பீஸ்ட் படத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ் சினிமால தளபதி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இங்க தளபதியோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தளபதியோட படத்தை கூட மத்த படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா தெலுங்கு சினிமால நிலைமையே வேற அப்படின்னு தான் சொல்லணும். பீஸ்ட் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதே ஒரு டைம் பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமால இருக்க முன்னணி நடிகர்களோட படங்களும் அங்க ரிலீஸ் ஆகுது. ஆமா நண்பா, பவன் கல்யாண், மகேஷ் பாபு, பிரபாஸ், சிரஞ்சீவி, இப்படி தெலுங்கு சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்க நடிகர்களோட படங்களும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இதனால பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமால பீஸ்ட் படத்தோட வசூல் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம பீஸ்ட் படத்துக்கு தியேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தெலுங்கு சினிமால பீஸ்ட் படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால படத்தோட மொத்த வசூல்ல ஒரு மிகப்பெரிய தொகை குறையறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி நண்பா.